ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேடிஓக்கான ஸ்டடி மெட்டீரியல், அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டிப்ளமோ புக்ஸ் வந்து ஆன்லைனில் நமக்கு கிடைக்குது, அதை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது என்ன புக்கெலாம் பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் யூனிட் 2 அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் தென் சர்வேயிங் 1-2 அப்படின்னு ரெண்டு பார்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங், அதுவுமே உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். ஓகேவா? இன்னொன்று என்னென்னா, இப்போ புதுசாக ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். இது வந்து இப்போது டிப்ளமோ புக் வந்து நம்ம குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை எல்லாருமே டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதிலிருந்து க்வெஸ்சன்ஸ் வரலாம். இந்த சப்ஜெக்டில் என்னெல்லாம் இருக்கும் பாருங்கள். சோர்ஸ் ஆஃப் வாட்டர், அதாவது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் யூனிட் 7 பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் வாட்டர், கன்வீனன்ஸ் ஆஃப் வாட்டர், ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அந்த டிப்ளமோ புக்கில் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி தான் அதில் கொடுத்துருக்காங்க. வேணால் வாங்க இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோவை புதுசாக இப்போது பார்க்குறவங்க, அதாவது லாஸ்ட்டாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மெசேஜ் நிறைய முன்னாடி வந்திருக்கும். நீங்கள் டைரெக்டாக இந்த சிவில் தமிழ்னு சொல்லிட்டு மேலே டாப்பில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல்ஸில் போயிட்டு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச் சிம்பிள் இருக்கு இல்லையா, ரைட் சைடு டாப்பில் கார்னரில் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் உள்ள எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு காட்டும். அதில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா டிஓடி தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் அதே தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், குவான்டிட்டி ஆஃப் வாட்டர், இன்டேக் அண்ட் கன்வேயன்ஸ், குவாலிட்டி ஆஃப் வாட்டர், ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் அப்படியே கொடுத்துருக்காங்க. கலெக்ஷன் அண்ட் கன்வேயன்ஸ், சீவர் அப்போட்டனன்சஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே நம்ம சிலபஸில் இருக்கும். ஓகேவா? பொல்யூஷன் கண்ட்ரோல் பாருங்கள், பொல்யூஷன் கண்ட்ரோலுமே நமக்கு சிலபஸில் அப்படியே இருக்குது. இது எல்லாமே பேஜ் நம்பர் வைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் போயிட்டு என்னென்ன நம்ம சிலபஸில் இருக்கோ, சிலபஸில் இல்லாததும் இதில் இருக்கும், நம்ம சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணி, இதில் நிறைய வேல்யூஸாக தான் வரும், டேட்டாவாக இருக்கும் எல்லாமே. இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல ஏதாவது ஒட்டி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்கள் மெமரியில் ஸ்டோர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இடையில ஒரே ஒரு மந்த்து தான் இருக்குது, ஏப்ரல் மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு மே 27 வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க. இன்னுமே நீங்கள் நோட்ஸ் தேடிட்டே இருக்காதிங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிற சர்வே, அப்புறம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், எஸ்டிமேஷன், தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர், அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன், இது எல்லாத்தையும் முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது போக நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், அப்புறம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இதுக்கு வந்து கிளாஸஸ் போட்டிருக்கோம். அந்த யூனிட்க்கு நீங்கள் நம்ம கிளாஸஸ் யூடியூப் கிளாஸஸ் மட்டுமே நீங்கள் பார்த்தா போதும். அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை மட்டுமே படிங்க. அதில் இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். கொஸ்டின் ஏரியா ஃபுல்லாகவே நம்ம அதில் கவர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸ்லேயுமே நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ்க்குண்டான எக்ஸ்ப்ளனேஷனோட ஜேடிஓ பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏதாவது கொஸ்டின்ஸ் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் நம்ம குரூப்பில் அப்லோட் பண்ணுங்கள், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம டெஸ்ட் பேஜும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 14 டெஸ்ட் கிட்ட ஷெடியூல் பண்ணியிருக்கோம். அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட், அதாவது சாட்டர்டே, வீக்லி சாட்டர்டே நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் தான். நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க இதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு. எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் தான் இருக்கும். நீங்கள் மாடல் கொஸ்டின் வேணும் அப்படின்னாலும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஜஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாலுமே கொஸ்டின் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு இருக்கும். ப்ரீவியஸ் இயரில் இதுவரைக்கும் நமக்கு கேட்ட கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் இருந்து, அப்புறம் டிப்ளமோ புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின், அப்புறம் அதர் போர்ட்ஸ், அதர் ஸ்டேட்லேருந்து எடுத்துருப்பாங்க இல்லையா, கேரளா இந்த மாதிரி அதர் போர்ட்ஸ், ஒரு சில எக்ஸ்ட்ரா டாப்பிக்லாம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டோட்டல் சேஷன் இந்த மாதிரி, ரிமோட் சென்சிங் இந்த டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ அதுக்கெலாம் நம்ம கொஸ்டின்ஸ் தேடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸாக வேறு ஸ்டேட்லேருந்து அந்த டாபிக்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க இல்லையா, அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். ஏன்னா நமக்கு சிலபஸில் தான் இருக்குது, அதனால் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அதனால் அதர் போர்ட்ஸ்லேருந்து பார்க்குறது வந்து தப்பு இல்லை. அதனால தான் அதிலிருந்துமே நம்ம டாபிக்ஸ் நிறைய கவர் பண்ணிடுவோம். இது மூலமாக அந்த கொஸ்டின் நம்ம போர்டில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அட்டன் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான், ரொம்ப மினிமமான சார்ஜ் தான் வச்சுருக்கோம்.
டோட்டலாக 140 ருபீஸ் வரும் 14 டெஸ்ட்டுக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த கொஸ்டின்மே உங்களோட மெயிலுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன், ஆன்சர் கேஸும் சென்ட் பண்ணிடுவேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு எதுவும் உங்களுக்கு நோட்ஸ் கிடைச்சாலும் நம்ம குரூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். வேறு எதுவும் புக்ஸ் கிடைச்சாலும், டிப்ளமோ புக்ஸ் வேறு எதுவும் கிடைச்சாலும் உங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா, நம்ம சேனலோட மெயின் பேஜ், அதாவது அபவுட் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம யூடியூப் சேனலோட அபவுட் செக்ஷனில் போயிட்டு டெலிகிராம் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.